தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் தமிழக அரசோட புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகளால ஏமாற்ற அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதம் தளர்வுகள் அறிவிக்கப்படுறப்பவும் திரையரங்குகள் திறக்கிறது பத்தின செய்தி அரசு கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டே வருது. நேத்து புதிய தளர்வுகள் அறிவிச்சப்ப திரையரங்குகள் செப்டம்பர் 1 முதல் 30 வரை திறக்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில தான் திரையரங்கு உரிமையாளர்கள் இருக்காங்க. அண்ட் இப்போ இது இன்னும் தொடர்ந்தா நிலைமை கை மீறி போயிடும். என்னதான் திரையரங்குகள் மூடி இருந்தாலும் தங்களோட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கூடவே எலக்ட்ரிசிட்டி பில்லும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க திரையரங்கு உரிமையாளர்கள். கிட்டத்தட்ட 200 சிங்கிள் ஸ்கிரீன் சினிமா ஹால் ஸ்டேட்ல இருக்கு, மல்டிபிளெக்ஸும் இருக்கு, அண்ட் ஓனர்ஸ் ஃபிக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கட்டணும். இது ஒரு பெரிய சுமை தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அப்படின்னு சுமன்கிறவரு சொல்லியிருக்காரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, சென்னையில ரீஜன் அப்படிங்கிற ஒரு பழைய தியேட்டரோட ஓனர் தான். கொஞ்ச மாதத்துக்கு முன்னாடி ஹால் ஓனர்ஸ் அண்ட் சில தொழிலதிபர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. அதுல ஃபிக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ல இருந்து விலக்கு அறிவிக்கும்படி கேட்டிருந்தாங்க. கூடவே ஏப்ரல் மே மாதங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி சார்ஜும் கெட்ட விலக்கு அளிக்கும்படி கேட்டிருந்தாங்க. இது தொடர்பா பீகார் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடென்டான மிஸ்டர் பி கே அகர்வால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோரிக்கைகள் தொடர்பா ஒரு லெட்டர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்க்கும் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்க்கும் அனுப்பியிருக்கோம், ஆனா எந்த பயனும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஸ்டேட் கவர்மெண்ட் திரையரங்கு உரிமையாளர்களோட இந்த கோரிக்கையை நிறைவேற்றினா அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அண்ட் கண்டிப்பாக கவர்மெண்டோட சப்போர்ட் இந்த விஷயத்தில் வேணும். அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க.